ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசிய கோப்பை தொடரில் வந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவில் ரெண்டு ரெண்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து விலகியிருக்காங்க இதனால் வந்து டீம் இந்தியா எப்படி வந்து பிளேயிங் லெவனை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதே பெரிய ஒரு குழப்பமான சூழல் வந்து இருக்குது அதுவும் முதல் போட்டி வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான முக்கியமான ஒரு போட்டி அப்போ அந்த போட்டியில் வந்து முக்கிய வீரர் வந்து விலகினார் விலகினார் அப்படின்னா என்ன ஆக போகுதுன்னு வந்து தெரியலைங்க இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு அணிகள் மேலே தான் வந்து ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புமே வந்து இருக்கும் இப்போ இந்த ஆசிய கோப்பை தொடர் பற்றி மட்டும் நம்ம வந்து பேசினோம் அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பதிமூணு முறை பார்த்தீங்கன்னா ஒருநாள் போட்டி ஃபார்மேட்டில் இந்த ஆசிய கோப்பை தொடரில் வந்து இருக்காங்க அதில் ஏழு முறை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு முறை பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க ஒரு முறை வந்து போட்டியோட முடிவு வந்து எதுவும் வந்து அறிவிக்கலை இப்போ இதில் வந்து நம்பர் கவுண்ட்டுன்னு பார்க்குறப்ப இந்தியா ரொம்ப ஒரு அதிக டிஃப்ரென்ஸில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அஞ்சு ஏழு அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு மேட்ச் மட்டும் இந்தியா வந்து அடிஷ்னலாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து ரெண்டு இடையே வந்து நடந்த ஆசிய கோப்பை தொடரில் அதிக ரன்கள் அடித்த வீரர்னு பார்க்குறப்ப அஞ்சு போட்டியில் ஆடி ரெண்டு சதம் ஒரு அரை சதம் விளாசி நானூற்றி இருபத்தி எட்டு ரன்களோட பார்த்தீங்கன்னா மாலிக் பாகிஸ்தான் வீரர் தான் முதல் இடத்துல இருக்கார் ரெண்டாவது இடத்துல நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து இருக்கார் அவர் வந்து ஏழு போட்டியில் ஆடி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன்களை வந்து சேர்த்துருக்காரு மூணாவது இடத்துலையும் பாகிஸ்தான் வீரர் தான் இருக்கார் யூனிஸ்கான் வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு ரன்களோட வந்து மூணாவது இடத்துல இருக்கார் நாலாவது இடத்துல வந்து கிங் கோலி வந்திருக்கார் இரநூத்தி ஆறு ரன்களோடு வந்திருக்காரு இப்போ அதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் வந்து கோலியும் ரோகிட்டும் ஸ்குவாடில் வந்திருக்காங்க பட் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து எல்லாம் ரிட்டையர் முடியும் வந்து அறிவிச்சிட்டாங்க அதுவும் வந்து இந்த தொடரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மூணு முறை மோதுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது அதனால் ரசிகர்கள்லாம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு உற்சாகத்தோடு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் சூரியகுமார் யாதவ் மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து முதல் ரெண்டு போட்டியில் வந்து ஆட மாட்டாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு ஸ்கை வந்து கண்டிப்பாக ஆட மாட்டார் ஐயரும் கே எல் ராகுல் தானே பிளேயிங் லெவனில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பலாம் பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கே எல் ராகுலும் இன்ஜரி ஆகிருக்காராம் சூரியகுமார் யாதவுக்கும் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கான் அப்போ முதல் ரெண்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முதல் போட்டி பாகிஸ்தான் கூட ஆட போகிறாங்க அந்த மாதிரி முக்கியமான ஒரு போட்டியில் வந்து கே எல் ராகுல் ஆடாமல் இருந்தார் அப்படின்னா அது வந்து இந்திய அன்னைக்கு வந்து பெரிய பின்னடைவாக வந்து பார்க்கப்படும் ராகுல் இல்லாமல் டீம் வந்து செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா ராகுல் அந்த தொடர் முழுக்க பெஞ்சிலே உட்கார வைக்க வாய்ப்பும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது புறம் ராகுல் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உள்ளே வந்து சூரியகுமார் யாதவ் தானே வந்து வரணும் அவருக்கும் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கான் அதனாலேயே அவரையும் வந்து ஆட வைக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி குழப்பத்தில் வந்து இருக்காங்க அதனால் ராகுல் இல்லை அப்படின்னா பெரும்பாலும் வந்து இசான் கிசான் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து சொல்லப்படுது ஸோ வந்து இப்போ சீரியஸே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்திய வீரர்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து காயத்தினால் வந்து வெளில போகிறது யாரை ஆட வைக்கலாம் மிடில் ஆர்டரில் என்ன படுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பமான சூழலில் தான் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இருந்து வந்துட்ருக்காராம் நன்றி